ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரீலான்சர் சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியோட டையப் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அப்புறம் வந்து என்ன கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்லி ரேட்டு, பர் ஹவருக்கு வந்து எவ்வளோ ரேட் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கிறத அதில் கொடுக்கணும். அடுத்தது வந்து டைட்டில், ஜாப் டைட்டில். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள், நான் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கிறேன் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நான் கொடுப்பேன். நீங்கள் என்ன ஜாப் டைட்டிலில் நீங்கள் இருக்கிறீங்களோ, ஜாப் ரோலில் இருக்கீங்களோ அந்த டைட்டிலில் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது வந்து லாங்குவேஜஸ், லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியுங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து ஸ்கில்ஸு, அப்புறம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் இது வரைக்கும் என்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அல்லது பிஸ்னஸ் அட்ரஸ், வீட் அட்ரஸும் கொடுக்கலாம். இல்லை பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரீ டைமாக நீங்கள் செய்யும்போது பிஸ்னஸ் அட்ரஸே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அட்ரஸ்க்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்னென்னா அவங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பேஜை வந்து வெரிஃபை பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. இதை வந்து இன்னும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின் இல்லை ஜிங்க்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, சோசியல் நெட்ஒர்க்கு அக்கௌண்ட்டு. சோசியல் நெட்ஒர்க்குங்க மட்டும் இல்லை, ஜாப்ஸ் அண்ட் சீக் பண்ணுற அக்கௌண்ட்டும் அது தான். இப்போ வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும், இந்த கம்பெனியோட இந்த லிங்க்டின் வந்து கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. இதை கனெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதையும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற ஜாப் என்னங்கிறத இவங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த லிங்க்டின் அக்கௌண்ட் கேட்குறாங்க. ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம், ஒன் டைம் அனுப்புனதுக்கப்புறம் இவங்க வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 hours வந்து டைம் எடுத்துக்குவாங்க. 48 hoursக்குள்ளார உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் செட்டிங்ஸ், பேமெண்ட் செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹைப்பர் வாலெட்டு தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி எம்டர்க்கில் வந்து ஹைப்பர் வாலெட்டு தான் இப்போ கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் ஹைப்பர் வாலெட்டு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அது மூலியமாக தான் பணமும் அனுப்புவாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபுல் நேம் கொடுக்கணும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், லீகல் இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனியாக இல்லை இண்டிவிஜுவலான்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் தான் கொடுக்க போகிறீங்க, ஏன்னா நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி இல்லை, இண்டிவிஜுவலாக இருந்தீங்க. தனியாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தனி இண்டிவிஜுவலும் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் ஐடி, டேக்ஸ் ஐடினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேன் நம்பர் தான், பேன் நம்பர் தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ பேன் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், இது கம்பல்சரி, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பில்லிங் அட்ரஸ், பில்லிங் அட்ரஸ் வந்து பேங்க்கில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் இங்கேயும் கொடுக்கணும், ஹைப்பர் வாலெட்டுக்கு வந்து இங்கேயும் கொடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் வாலெட் எப்படி வெரிஃபை பண்ணுறதுங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஏதாவது பேமெண்ட் வந்து பே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பேமெண்ட்டை எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 48 hours, இதுக்கும் வந்து 48 hours டைம் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு ஒரு யூரோ, ஒரு யூரோன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு யூரோ அமௌண்ட்டை வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஹைப்பர் வாலெட்லேருந்து பேங்க்கு கிரெடிட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஹைப்பர் வாலெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு யூரோ அனுப்புவாங்க, அது டெஸ்டிங்காக மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ அனுப்பி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக வருதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுடைய இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோவாக இருக்கணும். அப்புறம் வந்து லிங்க்டின்ல லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோவாக நீங்கள் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட சிவினா ஒன்றும் இல்லை, கரிக்குலம் வீட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களோட ரெசியூமை வந்து அப்டேட்டட் ரெசியூமாக இருக்கணும், அந்த அப்டேட்டட் ரெசியூமை வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கணும். வேறு வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக அதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும்,
பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ பண்ணுவாங்க, உங்கள் ஜாப் வந்து ஷோ ஆகும். அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏன் இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும், என்ன ரீசனுக்காக இந்த கம்பெனியை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியும். அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து வாங்குகிறோம், அதை வந்து டைரெக்டாக இந்த வெப்சைட்லேருந்து தான் நம்ம வந்து ப்ராஜெக்டை வாங்கி செய்கிறோம். திரும்ப வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த வெப்சைட் மூலியமாகவே நம்ம அனுப்புகிறோம். அவங்களும் வந்து கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் நமக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வாய்ஸ் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க அதை பார்த்து ஒரு டைம் எடுத்துக்கோ, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்ட் பேமெண்ட்டு, இது வந்து இடையில எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ வந்து இதை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து இந்த கம்பெனி வந்து பே பண்ணுறாங்க. கிளைண்ட்டு வந்து இவங்ககிட்ட பே பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளுடைய ஹைப்பர் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு இந்த பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் டைரக்ட் பேமெண்ட் மெத்தடு இவங்க யூஸ் பண்ணுறது. அண்ட் மூணாவது வந்து கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட். கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்னால் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோட ஒரு கிளைண்ட்டோடய நான் கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை மாதத்துக்கு நீங்கள் எங்ககிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, அக்ரிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்டுங்கிற சைன் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக அவங்களோட டீலர்ஷிப் வச்சுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து இந்த கிளைண்ட்டோட கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சியூரிட்டி ரெக்ரூட்மெண்ட். சியூரிட்டி ரெக்ரூட்மெண்ட்னால் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த வெப்சைட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மற்ற வெப்சைட் மாதிரி உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி அவங்க கிளைண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய ப்ரொஃபைலும் ரிவ்யூ பண்ணுவாங்க, எல்லாருடைய ரிக்வஸ்ட்டையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு எது வந்து மேட்ச் ஆகுதோ அதை வந்து உங்களுக்கு வந்து, இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலோ உங்களுடைய ப்ரப்போசலை வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களதை வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு, நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. அந்த கிளைண்ட் ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுடைய ரிக்வஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்க கிளைண்ட்டு வந்து ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு வந்து இமெயில் வரும், இல்லாட்டி உங்களுடைய இந்த வெப்சைட்டுடைய டேஷ்போர்டில் வரும் ஓகேங்களா. இந்த டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியாக அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோடைய நம்ம ரிலேஷன்ஷிப் தான், அதுதான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் கிளைண்ட் அப்படின்னா, இப்போ வந்து கிளைண்ட்டோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஈஸியான மெத்தடில் இவங்க வந்து டைரெக்டாக வந்து B2B மாதிரி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு உதவியாக இருக்காங்க. பேமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நமக்கு வந்து பேமெண்ட்டு கிடைக்கிது, இது எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட டைரெக்டாகவே இமெயில் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் வந்து ஒரு 24 hours-48 hours வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, அதிகப்படியான கிளைண்ட்ஸ், அதிகப்படியான ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து டைம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட்டுங்கிற பேஜுக்கு போய்க்கணும். இந்த வெப்சைட் டேஷ்போர்டு போயிட்டிங்கன்னா அடுத்தது வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட்டுங்கிற பேஜுக்கு போயிட்டு அதில் வந்து மை புக்கிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு கிரியேட் பேமெண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் இருக்கும். இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பேமெண்ட் ரிக்வஸ்ட் ஃபார்ம் வரும். அந்த பேமெண்ட் ரிக்வஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சு, எவ்வளோ பேமெண்ட் வந்து அவங்க தராங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அதை கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எப்போ பேமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 10 days டைம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும், அப்படி வரல அப்படின்னா 7 to 10 days-க்குள்ளார உங்களுக்கு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்க விஷயங்கள். சரி ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் வந்து நமக்கு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வந்துருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் எப்போ நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 48 hours-க்குள்ளார நம்மளுடைய
இந்த வெப்சைட்டுடைய டேஷ்போர்ட்லேருந்து நம்முடைய ஹைப்பர் வாலட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 48 hours கண்டிப்பாக அனுப்பிச்சுட்ருவாங்க. இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு வெறும் 1 euro தான் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க ஹைப்பர் வாலட்லேருந்து நமக்கு வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வெரிஃபிகேஷன். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைப்பர் வாலட் அக்கௌண்ட்டில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நேம் வந்து உங்களுடைய ப்ரூஃபில் என்ன இருக்கோ ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அந்த ஃபுல் நேம் நீங்கள் கொடுங்க, கரெக்டாக கொடுங்க. ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த், அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா மந்த்து டேட்டு இயர், இந்த மூணு ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து டேட்டு மந்த்து இயர் போடக்கூடாது, மந்த்து டேட்டு இயர் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்பைரி டேட், அந்த லைசன்ஸோ இல்லை ஏதாவது வந்து அவங்க ஐடி ப்ரூஃப் அனுப்புறீங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃபோட வேல்யூஷன் டேட்டு கேட்டிருப்பாங்க, அந்த டேட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் ஃபுல் நேம் கொடுக்கணும், அடுத்தது வந்து லீகலான அட்ரஸ் கொடுக்கணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ வந்து பேங்க்லேருந்து என்ன அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ உங்கள் அட்ரஸ் அதே அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும். அதுக்கு உண்டான ப்ரூஃபையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். என்னென்ன ப்ரூஃப் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, தண்ணி பில்லு, அப்புறம் வந்து என் நெட்டு இன்டர்நெட் பில்லு வச்சுருப்பீங்க, போஸ்ட்பெய்டு பில்லு அது, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நோட்டீஸ், இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து எது கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கா இஷ்யூ பண்ணியிருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபோ அதை நீங்கள் கொடுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து ஆதார் கார்டு அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதார் கார்டே கொடுக்கலாம். ஸோ அதை வந்து எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஹைப்பர் வாலட்லேருந்து எப்போ வெரிஃபை ஆகி அப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days அவங்க வந்து ஹைப்பர் வாலட் அக்கௌண்ட்டை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இந்த வெப்சைட் நான் அந்த இந்த வெப்சைட்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன கம்பெனி நான் சொல்கிறேன், ஒர்க் ஜீனியஸ் அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட பேர். இந்த வெப்சைட்டை வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான், ஒரு ஆள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணி 6 months எந்த கிளைண்ட்டும் வந்து உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா செய்யலை அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஹைப்பர் வாலட் அக்கௌண்ட்டு என்ன ஆகும் தெரியல, பட் வந்து இந்த ஒர்க் ஜீனியஸுங்கிற அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக வந்து ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறதும் ஒரே அக்கௌண்ட்டுன்னு பண்ணுங்கள், ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் வந்து பேமெண்ட்டு எப்படி டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, எப்படி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் நம்ம சொன்னேன். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஜாப் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவை லைவ் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே லைவாக காமிக்கிறேன். ஸோ சூப்பரான வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ தவறாமல் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.